ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னா நம்மளே செடி எல்லாமே நம்மளே விதைக்க போகிறோம். கத்திரிக்காய், அது பேர் என்ன, மிளகா, அது பேர் என்ன, அவரைக்காய், தக்காளி, கொத்தமல்லி, பிரிஞ்சால் நீட்டு கத்திரிக்காய், கொடை மிளகா, கேரட், இதெல்லாமே நம்மளே பண்ண போகிறோம். மூட்டை வாங்கிட்டோம், மண் மூட்டை வாங்கிட்டோம். கட் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா. கொஞ்சம் இந்த மாதிரி வேஸ்ட் இதிலெல்லாம் வாங்க போகிறோம், வைக்க போகிறோம். இதெல்லாம் இந்த ரோஸ் செடிலாம் இருக்கும், இது வந்து வாடிடுச்சு. ஸோ இதையுமே ரீஜென்ரேட் பண்ணோம் இப்போ. சூப்பர். அது ஒண்ணே கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன்ல. ரெண்டா வச்சு நம்ம வந்து பத்தாதுல நமக்கு வளர்ந்த அப்புறம் இன்னொன்னு இது பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? அப்படி மறுபடியும் ஏத்து, மண்ணு ஏத்து, வேற வேற தனித்தனியா வைக்கலாம். சரி, ஓகே. நமக்கே தெரியும் அது எது எது எடுக்குது, அது வளருது அப்படின்ட்டு. இப்ப தண்ணி ஊத்தணுமா காலையா? இப்ப தண்ணி ஊத்தணும். அது எப்படி பாத்துட்டு வாங்கணும்? மேலே தெரியும், வேறு இதெல்லாம் முளைச்சு முளைச்சு வந்துருக்கும். கவர்லயே கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கும். கவரா? அப்படி இருந்தா நல்லதா? வேறு இருக்குன்னு அர்த்தம். நிறைய மட்டா கை வலிச்சாயிட்டு. கை ராசியில நீயே நீயே போடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ போடு. நீ போடு பார்த்து கட் பண்ணு. கத்திரிக்காய்ல தக்காளி ஐஸ் சாப்பிடுறியா? என் நெத்தி சாப்பிட்டேன். 12 மணி ஆகுது நைட்டு, 10:11 ஆகுது. எப்படி விதை தயாரிக்கிறாங்க? எத்தனை செடி வரும் இதில்? இதில் மொத்தத்தையும் வந்துச்சுன்னா கூட வந்துடும். இதில் பாதி வரும், அதுலேயே பாதி செத்துரும். இப்போ நாளைக்கு நைட்டு பார்த்தோன்னா அது முளைச்சி முளைச்சி நிற்கும். சூப்பர். உரம் கட்டு, இதுலேயே முளைச்சிட்டு. நெக்ஸ்ட் ரெண்டு இருக்கு அதில்.
இதெல்லாம் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும்ல, நம்ம வளர்த்து நம்ம சாப்பிடும்போது. தண்ணி நிறைய போட்டிருக்கியா? கரெக்டா. வெந்தயம் போட்டா வெந்தய கீரை வரும்ல, அதுவும் போட்டுடலாமா? புதினா எப்படி? புதினா ஒரு காம்பு நட்டினாலும் வந்துடும். கீரைங்களும் வரல, புளிச்ச கீரை நான் வளர்த்து தெரியுமா? ஆ, புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரையா எல்லாம் ஆச்சரிய பண்ணுங்க. இது எப்படி கலர் ஆகுது? குண்டு கத்திரிக்காவா? இது கொஞ்சம் செடி வளர்ந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டு அது பண்ண நல்லா காய் காய்க்கும். இந்த தண்ணி இது இல்லை. இப்போ வேற என்ன நான் செடி மரம் மாதிரி வாங்கலாம் தேவையானது? செம்பருத்தி தேவை, மாங்காய் மரம், வேப்ப மரம். வேப்ப மரம் இங்க எப்படி வைக்க முடியும்? ஏன் வைக்க முடியாது? தொட்டி, பெரிய தொட்டி ஒண்ணு செஞ்சு அந்த காவாக்கு மேல ஒரு இது மாதிரி கட்டி அது மேல வைக்கலாம். எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? என்ன சொல்றது? இன்னும் வேப்ப மரம் வச்சோம்னா நிழல் தரும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும். அதெல்லாம் இருக்குது, அதனால வேப்ப மரம் வைக்கலாம். சரி, சரி நெக்ஸ்ட் பண்ணலாம். போங்க போங்க. என்னாச்சு? கால் ரொம்ப நீட்டி உட்காந்து கோயில்னா குட்டி எடு, குட்டி குட்டி. அது வித மேல இருக்குது பாத்து, கீழே தள்ளிடா. அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணு. சொல்றது கேட்டா நீ? எப்படி கையில கொட்டி இந்த பாரு, இப்படி கையில கொட்டி இப்படி பண்ணு. கொட்டிடு ஃபுல்லா. உள்ள ஒண்ணு ரெண்டு ஒட்டிட்டு இருக்கோம். அப்படியே மண்ணை அது மாதிரி பெரட்டி விட்டுரு. ஏதோ அம்மா அதில் பெரட்டி விட்டுருக்காங்க பாரு. என்ன பிசைஞ்சு விட்டுற? டேய், அதை கொஞ்சம் மறையடா. இப்போ அம்மா அதில் போட்டிருக்காங்க பாரு, அந்த மாதிரி மறை. ஆ, போதும் போதும் போதும். பச்சை மிளகா தான் ஆசையாக வளர்த்தேன். கம்முடி விட்டுரு. நீ போட்டிருக்க பச்சை மிளகாய் எப்படி வளருதுன்னு பாக்கலாம். அம்மி, நீ தக்காளி கத்திரிக்காய் நீ போட்டிருக்க, ஏ அதுல கை கழுவு, தண்ணி வேஸ்ட் பண்ணாத. அதுலயே மண்ணு தனியா இருக்கட்டும். இந்தா இது மண்ணு கொட்டு கொஞ்சம் அதுல. நீ வாய மூடு.
கோயம்பேட்டுல செடி எல்லாம் இருக்குமா? அவரைக்காய் போடுவா? பட் நாளைக்கு பாரிஸ் போகிறோம்ல, வர வழியில் எங்கே போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக தண்ணி ஊற்றுவோம் போலையே. ஊற்றக்கூடாது. ஏ ஊற்றாதா? அவனுக்கு வீட்டுக்கு போகிற மூடில் இருந்தானு போடுது. அதனால வந்து இத்தனை மண்ணு இது பத்தாது பாபி. அதெல்லாம் உடைக்க கூடாது. செடியில உட்கார மாட்டேன். இந்த மாதிரி செடியில உட்கார மாட்டீங்களா? ஏய் தள்ளி போ, வீடியோ பிடி. இரு இரு இரு, நீ சொல்லு. பிடி சாப்பிடல. வைப்பாங்க என்ன பண்ற? சரி விட, காய்கறி வந்துச்சுன்னு வச்சுக்க, அவனு குத்தலாம். சரி சரி, எந்த மன்சால் பீன் தெரியல. முதல்ல பீ வெயி அழகா இல்லடி. இதுல நான் ஒன்னு போடுறேன். போடாச்சு. என்ன அது? ஓ பச்சை மிளகாய். இதல தான் போடல போல இது. அது அத கேரட் உருளை கிழங்கு போடு. கேரட் போடுறேன். கேரட் உருளை கிழங்கு போடு. போடு போடு. கேரட் உருளை ரெண்டு தே போடு. ஆமா, நீ ஒன் சைடுல கேரட் போடு, ஒன் சைடுல அம்மா உருளை கிழங்கு போடுவாங்க. நான் எத்தனை ரூபாய் உருளை கிழங்கு? இரு ஒரு நிமிஷம் வரேன். கேரட் எப்படி மாவுதா? கிளி சாப்பிடுது. அப்படி எல்லாம் இல்ல. சரி போடு, ஏதோ ஒன்று போடு. எத்தனை வளரும்? ஒரு ஒரு விதைக்கு ஒரு செடியா? ஒரு விதைக்கு ஒரு செடி வளருதுன்னா தொட்டியே பார்த்தா அது ரொம்ப பிடிக்கும். கேரட்டு அது என் கையில் வச்சு எப்படி வளர போகுது? அவ்வளோ தண்ணி தெளிச்சு விட்ருங்க.
பச்சேரி பொண்ணா செம்மண் ஏத்துன வந்து நேர்ல அப்ப எத்து வரலாம் நாளைக்கு பச்சேரி போலாம் நாய் சரி போலாம் ம் நாளைக்கு முதல்ல வேலை அந்த செடி அந்த செடி எல்லாமே வச்சு சரி ஓகே அவ்வளவுதான் மண்ணு காலி வாங்க எடுத்து வைங்க இதுல ஏதி வேண்டி தானே அப்புறம் தெரியாத போய் போய் உனக்கு கத்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதிக்கோ அப்பதான் தெரியும் கத்திரிக்காய் செடி எதுவும் தெரியாதா வளம் தான் தெரிய போகுது கத்திரிக்காய் அது வரைக்கும் வளர்த்து இல்லையோ அது வரைக்கும் எது தெரியுனா இது வளர்ந்துற போது இது முளை கட்ட போகுது நாளைக்கு நைட்டு பாரு அது குட்டிங்க வர மாதிரி அது மூச்சு வந்து தலைக்கலாம் கேட்டுக்கிறி நாளில் நீ வந்து கோயம்பேடு வீட்டுக்கு ஆத்துக்கோ ஐயோ அவ்வளோ சீக்கிரம் மந்தக்கலிக்கிற காம்பு இருக்கு தானே அதை எடுத்து நட்டுருங்க நாளைக்கு அதுல போட்டு